வார்த்தி நிறைய நேரம் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல என்டையர் டீமுக்கு நான் வாழ்த்துக்கள். திருவண்ணா வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி ஒரு கூப்பிடும்போது இந்த கதையை தான் பண்றேன்னு சொன்னாரு. ஏன்னா 5 வருஷம் முன்னாடி இந்த கதையை நரேட் பண்ணாரு. நான் அப்பிள்ளு சொல்லிட்டு இருக்கேன், இதை பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்னு. ஸோ ஃபைனலி அதை பண்ணாரு. அண்ட் அவருக்கும் அருண் விஜய் சாருக்கும் அண்ட் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டிடிஜி யூனிவர்சல் தயாரிப்பில் கிரீஷ் திருக்குமரன் இயக்கத்தில் நம்ம அருண் விஜய் சார் நடிப்பில் இன்று துவங்கி இருக்கிற இந்த படத்தினுடைய
துவக்க விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக 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 என நன்றியோடு வரவேற்கிறோம். முதல்ல பாபி சார் இன்னைக்கு வர முடியல, தயாரிப்பாளர். அடுத்த புரொடியூசர் மனோஜ் பினோ இப்போது வார்த்தைகள் பேசுவார். செல்வார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாபி பாலச்சந்திரன் என்ற உலக புகழ் பெற்ற ஒரு தொழிலதிபர், அவர் தான் பிடிஜி யூனிவர்சலுடைய ப்ரொடியூசர். அவர் வந்து என்ன செஞ்சாலும் அதில் வந்து ஒரு சிறப்பு, ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அதனால் பாபினா பிரம்மாண்டம், பிடிஜி யூனிவர்சல்னா பிரம்மாண்டம், அதே மாதிரி பிடிஜி யூனிவர்சல் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸும் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நம்புவார். அதில் வந்து இது எங்களுடைய 3வது ப்ராஜெக்ட், டிமாண்டி காலனி 2லேருந்து ஆரம்பித்து இதுவரைக்கும் ஏற்கனவே நாங்கள் செஞ்சுருக்கிற பிரம்மாண்டங்கள் எல்லாம் இந்த படம் வந்து முறியடிக்கும்னு நினைக்கிறோம். அதில் மறுபடியும் அருண் விஜயனா பிரம்மாண்டம், திருக்குவரனா பிரம்மாண்டம், கதாநாயகிகள் சித்தி அண்ட் தானியா அதுவும் பிரம்மாண்டம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பிடிஜி யூனிவர்ஸில் நிறைய படங்களை பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து விரைவில் நடக்கும், இந்த மாதமே நடக்கும், இந்த மாத கடைசியில் அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பாபி பாலச்சந்திரன் வந்து உங்கள் எல்லாரையும் நேரில் மீட் பண்ணுவார். அது இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம், அப்போ எல்லாருமே நிறைய பேசுவோம். நன்றி. நன்றி சார். உங்களால் தமிழ் சினிமாவும் இந்திய சினிமாவும் பெருமடியாட்டும். அடுத்தது கேமராமேன் டிஜோ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டிஜோ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நான் ஃபர்ஸ்ட் மனோஜ் சார் தேங்க்ஸ் சொல்லணும். என் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் மணி அண்ணா, அதுக்கப்புறம் அருண் விஜய் சார், என் டைரக்டர் திருக்குமரன் சார் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு என் டைரக்டர். ஸோ விரைவில் நாங்கள் எல்லாருமே படத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ. நன்றி. அடுத்த ஸ்டண்ட் பிரபு, இந்த படத்தில் உங்களால் ரொம்ப ஜாஸ்தி வாப்பா. தேங்க்யூ சார். திருக்குமரன் சார் என் மேலே ரொம்ப வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக இதை ப்ரூவ் பண்ணிடுவோம் சார். தேங்க்யூ அருண் விஜய் சார், ரொம்ப தேங்க்ஸ். அருண் சங்கர் துரை, ஆர்ட் டைரக்டர் வந்திருக்கியா தம்பி, வா நீயாவது கொஞ்சம் பேசு. எல்லோருக்கும் வணக்கம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் திருக்குமரன் சார், உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். மனோஜ் சார், பனி சார், கோபால் இவங்களாம் இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் இல்லை. தேங்க்யூ, நல்லபடியாக நடக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டைரக்டர் கிரிஷ் திருக்குமரன், எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஊடக நண்பர்கள், என்னோட நண்பர்கள், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என்னோட ஆத்மாக்கள் எல்லாருக்குமே முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாபி சாருக்கு முதல்ல நன்றி. இதை உருவாக்கி கொடுத்த மனோஜ் சார், என் மேல நம்பிக்கை வச்சு அவரோட பயணத்தில், அவர் இப்போ வந்து வேற வேற லெவலில் வந்துகிட்டு இருக்காரு, அந்த பயணத்தில் பாலா சாருக்கு அடுத்து நம்பிக்கை வச்சு இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த அருண் விஜய் சாருக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சாருக்கு அந்த படத்தில் நேஷனல் அவார்ட் கிடைக்கணும்னு. சில கிளிப்ஸ் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரெண்டாவது விஷயம், நான் இந்த மேடையில் ஒரு டைரக்டராக நிற்கிறதுக்கு எனக்கு முதல் படத்தில் வாய்ப்பு கொடுத்த என்னோட குருநாதர் திரு ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் மதன் சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் இன்னைக்கு வர்றதா இருந்தது, நைட் 6 மணி வரைக்கும் பாண்டி பஜாரில் ஷூட்டு, நானும் அவர் கூட தான் 4 மணி வரைக்கும் இருந்தேன். பட்டு என்னன்னு தெரில, இந்த வந்துகிட்டு இருக்கேங்கிறாரு நண்பர் லோகேஷ் ஆண்டிவேல் இருக்காரு. தம்பி, கொஞ்சம் நீங்கள் பெருமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக எனக்கு ரெண்டாவது படம் கொடுத்த திரு உதயநிதி சார் அவர்களுக்கும் நன்றி. காலையில் மெசேஜ் பண்ணார், நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடக்கணும், அவரோட பிஸி ஷெடியூலையும் வாழ்த்தினார். நான் ஏன் ப்ரொடியூசர்ஸ் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன்னா, ஒரு படம் உருவாகிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம். ஒரு அஸ் அ டைரக்டராக ஒரு என்னோட உணர்வு பூர்வமான ஒரு எண்ணத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த நேரத்தில் தான் நான் பாபி சாரை பற்றி பேசணும். இந்த இடத்துல அவர் இல்லை, ஒரு மனிதன் இல்லாத இடத்துல அவரை பற்றின சில நல்ல தகவல்கள் சொன்னால் அது ஒரு நாகரிகமான விஷயம்னு நான் நம்புகிறேன். பாபி சார் வந்து, அதாவது ஒரு தென் தமிழகத்தில் பிறந்து பல கோடிகள் சம்பாதிக்கிற நேர்மையான வழியில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம், அதையும் நம்ம பார்த்துருக்கோம், அதில் ஒருத்தர். ஆனால் அந்த பணத்தை
நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற இந்த புனிதமான சினிமா தொழிலை நம்பி தன்னோட வியர்வை உழைப்பு எல்லாத்திலையும் போட்ட அந்த பணத்தை நம்பி கொண்டாந்து இறக்கியிருக்காரு. இந்த கதை மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில பட்ஜெட் பத்தி எதுவும் பேசல, கதைக்கு எவ்வளவு தேவை அதை சொல்லுங்க. இந்த வேர்டு சத்தியமா உண்மை, அவர் முகஸ்துதிக்காக சொல்லல. இதுல ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, சாங்ஸ் சூப்பர் ஹிட் சாங்ஸ், ஆல்பம் ஹிட் கொடுத்துருவேன். அது வந்து நம்ம சாம்சிஎஸ் மேல இருக்க நம்பிக்கையில கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது, இவ்வளவு பொருட்செலவுல இதை எடுக்கும் போதும் அருண்விஜய் சார்ட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது உறுதி கொடுத்தாரு, இந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்னு டைரக்டரும் நீங்களும் நினைக்கிறீங்களோ அதை விட நான் ஒருபடி மேலே செய்கிறேன். எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம், எங்களோட கம்பெனியை பேச வைக்கிற படம், நாங்கள் எங்கே இருந்தாலும் அதை பெரிய லெவலில் பேசணும். ஏகப்பட்ட துறையில் வந்து அவர் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பேஷனோட நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசினாரு. நான் இல்லைன்னு எனக்கு அந்த உறுதி தான், அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் அவரை ஏன் நான் ஞாபகப்படுத்துகிறேன்னா, அவருக்காக அவரோட அந்த பேஷனுக்காக இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவருக்காக நான் கடுமையாக உழைப்பேன், ஒரு ஃபோக்கஸாக இந்த படத்தை நான் பண்ணுவேன். ரெண்டாவது விஷயம் வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு சினிமாவில் பெரிய ஆசைலாம் கிடையாது, தொடர்ந்து படம் பண்ணணும். ரெண்டாவது, அதில் ஏதாவது புதுசாக தனித்தன்மையோடு பண்ணணுங்கிறது தான். அதுக்கு இந்த கேப்புக்கு அப்புறமும் எனக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் அன்பறிவு மாஸ்டர்ஸ், அவங்கள வர முடியல, லாக் ஆகிட்டாங்க, இல்லைன்னு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அவங்கள வந்து சந்திப்பாங்க. அன்பறிவு மாஸ்டர் சுப்பிரமணியண்ணா, ரெண்டாவது லோகேஷ், எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்காக வந்திருக்க என்னோட டைரக்டர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த கதை தெரியும், இந்த கதை விவாதத்தில் ஈடுபட்டு இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்காங்க. டைரக்டர் இருந்திருந்தா அவர் நிறைய பேசியிருப்பாரு. இது இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அடுத்த நிகழ்ச்சி எங்களோட ஃபர்ஸ்ட் லுக்ல உங்களை நான் சந்திக்கிறேன். எனக்காக வந்துட்டு திரும்பவும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா இருந்ததுக்கு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்தடுத்து நிறைய பேசுறது இருக்கிறதுனால நான் இதோட வந்து விடைபெறுகிறேன். நன்றி தம்பி. இந்த படம் உங்களுக்கு மாபெரும் வெற்றி அடைத்தோம். அடுத்தது பாடலாசிரியர் விவேகம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய துவக்க விழாவே ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் ஆரம்பிச்சிருக்கிறது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. சர்வ மத வாழ்த்துக்களோட பிரார்த்தனைகளோட ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமா இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்தினுடைய இயக்குனர் கிரீஷ் திருக்குமரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு தேர்ந்த தெளிந்த இயக்குனர், அவர் வந்து கதை சூழலை சொல்லி பாடலை கேட்கிற விதமே அவ்வளவு அற்புதமாக இருக்கும். மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், அவர் ஒரு மாபெரும் வெற்றியை இந்த படத்தில் தருவார் என்று நான் மிகவும் நம்புகிறேன். அதே போல அருண் விஜய் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய உயரத்திற்கு வந்து கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு கதாநாயகன், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் சாம்சிஎஸ் அவர்களுக்கு மற்றும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு, இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாபெரும் வெற்றியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். எப்போதும் கவியினுடைய வார்த்தை நடக்கும். நன்றி. அடுத்து பிக் பாஸ் புகழ் பாலாஜி முருகதாஸ். எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருக்குமரன் சாருக்கு ரொம்ப நன்றி, அண்ட் மனோஜ் பண்ண சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷன் வந்து திருக்குமரன் சார் சொன்னார். அவர் சொல்லும் போது எனக்கு மைண்டில் என்ன வந்துச்சுன்னா, நம்ம எப்படியாச்சும் விக்டருக்கு வந்து ஒரு படி மேலே விக்டர் ஆயிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணிச்சு. கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், அண்டு அருண்விஜய் சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்து தானியா ரவிச்சந்திரன். எல்லாருக்கும் வணக்கம், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் என்னோட நன்றிய பிடிஜி யூனிவர்சல் பாபி சாருக்கும் மனோஜ் சாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ திருக்குமரன் சார் அண்ட் அருண் விஜய் சார், வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. நன்றி. அடுத்து சித்து இதானி. வணக்கம். ரொம்ப நேரமுக்கு அப்புறம் நீங்க எல்லாருக்குமே பாக்குறது ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். இன்னைக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு தெரியல நிஜமாவே, பட் ஐ ஆல் ஜஸ்ட் சே தட் நீங்க பிளெஸிங்ஸ் அண்ட் குட் வைப்ஸ் நமக்கு கொடுங்க, அண்ட் விஷிங் ஆல் ஆஃப் அஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த பாடலாசிரியர் கார்த்திக் நேதா. அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி ரொம்பவும். இந்த படம் பொருளாதார ரீதியாகவும் ஒரு படைப்பாகவும் ஒரு நல்ல கலைப்படைப்பாக வரணும் தொண்டை கட்டிக்கிச்சு, வேண்மையாக தான் கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால்
அந்த ரெண்டுமே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். திருமுருகன் சாருக்கு என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். அவரோட முதல் முதல்ல நான் இணைகிறேன். சாம்சியஸோட நிறைய படங்கள் எழுதியிருக்கேன். அண்ணா விவேகானந்த் காணாமல் போயிட்டார். அவர் மகிழ்ச்சி அவரோடைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தில் எழுதுகிறேன். தயாரிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அருண் சார் வணக்கம். அவ்வளோதான் சொல்ல தோணுது. முக நன்றி. நன்றி. அடுத்து விஜய் அருணுடைய தந்தையும் மாபெரும் நடிகரும் சிறந்த மனிதருமான ஐயா விஜயகுமார் ஐயா அவர்கள் இந்த பட துவக்க விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு சினிமா ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் அவர்களும் மனோஜ் டாக்டர் என்னுடைய அருமை நண்பருமான இருவரும் மூன்றாவது படைப்பு. இது வந்து பிடிஜி யூனிவர்சல் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாம் பொறுமையாக அமைதியாக வெளிநாட்டுக்காரங்க தான் எந்த விதமான சத்தம் இல்லாமல் காரியத்தை சாதிப்பவர்கள். அதே போல் இந்த அருமையான பட துவக்கம் நடந்துக்கு. இதில் வந்து இந்த படத்தை இயக்குகின்றவர் ஒரு கெத்தான திருமுருகன், அதே மாதிரி கெத்தான ப்ரொடியூசர்ஸ், அதே மாதிரி கெத்தான கதாநாயகன். இந்த கம்பெனிக்கு மூணாவது படம், அருண் விஜய்க்கு 36வது படம். வணங்கானுக்கு அப்புறம் பாலா சார் படத்துக்கு அப்புறம் வரப்போகிற படம். கதை எப்படின்னு நான் அருண் விஜயை கேட்டேன். சூப்பர்ப்பா, பிரமாதமாக பண்ணியிருக்காரு டைரக்டர் வந்து, ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அதுக்கு நீங்கள்லாம் இந்த தமிழ் மக்கள் கலை சம்மந்தப்பட்ட மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது ஊடகமும் பத்திரிகையும் தான். இந்த ப்ரொடக்ஷனில் பணியாற்றுகிற அத்தனை பேரும், அதாவது ஒரு படம் என்பது வெறும் படம் போடும் தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல, அந்த படத்தை இயக்குனர், இயக்குகின்ற இயக்குனர், படப்பிடிப்பை போகின்ற கேமராமேன், இசையமைப்பாளர், பாடலாசிரியர்கள், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் பாய், அதுக்கு சம்பந்தப்பட்டு வண்டி ஓட்டுநர்கள், அத்தனை பேரும் சேர்ந்து உழைத்தால்தான் ஒரு படம் நிச்சயமாக நல்ல முறையில் வரும். பலருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற தொழில் கொடுக்கிற தொழில் இந்த கலைத்துறை. ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வாழ்க வாழ்க என்று விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து அருண் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். சாரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. பாபி சார் இங்கே இல்லை, ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அது அந்த ஒரு பேஷன் இருக்கும் போது தான் எல்லாமே வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ சினிமா மேலே அவ்வளோ பேஷன் அவருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப். திருக்குமரன் சார் சொல்ல வேணாம், நல்ல ஒரு அருமையான கதையோட வந்தார். அகெயின் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு. ஸோ பாலா சார் படம் அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோம். பாலா சார் படம் லாஸ்ட் ஸ்கெடியூல் இன்னொரு 10 டேஸில் முடியுது. ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்றது, ஏன்னா டைட்டில் எல்லாமே வந்து இன்னொரு 10 டேஸில் ரிவீல் பண்ணலான்றது தான். ஸோ டெக்னிக்கல் டீம் எல்லாமே வந்து அன்னைக்கு ஆர்டிஸ்ட் குவார்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து அன்னைக்கு தெளிவாக பேசலாம்னு நினச்சோம். பட் இன்னைக்கு வந்து திடீர்னு மைக்கு கொடுத்தாப்ல சதீஷ். ஸோ எனிவேஸ், வி நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். உங்கள் எல்லாரோடைய வாழ்த்துக்களும் இறைவனோட வாழ்த்துக்களும் வேண்டி இந்த இந்த நாளில் இந்த துவக்க விழாவில் முதல் அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஹோல் டீம். மனோஜனா, தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், பட் இருந்தாலும் அவருக்கும் அந்த நாலேஜ் இன் சினிமா நிறையவே இருக்கு. ஸோ கதை கேட்டுட்டு, அருண் இது உனக்கு பிரமாதமாக இருக்கும், நீ கேட்டு பாரு அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் எவ்ரி திங் ஸ்டார்டட். ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்கு. ஸோ படம் ஐ திங்க் ஆன் இன்னொரு 10 டேஸில் வீல் பி அனௌன்சிங் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
ஹாய் லோகேஷ் சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.